நாம பேசாம இங்க இருந்து போயிடலாமா? பீட்டர், நாம இவ்ளோ தூரம் வந்துட்டோம். வேஸ்ட் வேலைக்கா வர, இது வேஸ்ட் ஐடியா. ராத்திரி நேரத்துல இப்படி கதவை தட்டி எங்களை தொல்ல பண்ணாதீங்க பிளீஸ். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பீட்டர், ஹே ஆத்மே, நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும், ஆனா நான் இப்ப எங்க இருந்து வந்திருக்கேன்னா இன்னொரு பரிமாணத்துல இருந்து. ஆமா, ரொம்ப டயர்டா தெரியுற பீட்டர். ஆமா, டயர்டா தான் இருக்க. வயசாயிடுச்சு, ரொம்ப குண்டு ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அடக்கடவுளே, என்ன ட்ரெஸ் இது? ஆமா, அது நல்லவே இல்ல. பீட்டர் இறந்து போகும்போது நான் அவர் கூட தான் இருந்தேன். ஐ அம் சோ சாரி. நீ எந்த பரிமாணத்துல இருந்து வந்திருக்க? புரூக்ளின். பீட்டரோட ரூம்ல இந்த மாதிரி இன்னொன்னு பண்ண முடியுமான்னு பாக்கலாமா? இது கூபர், என் கூட வாங்க. இதே மாதிரி இடம் எனக்கும் இருக்கு. ஒரு பழைய ஷர்ட், அங்கதான் ஸ்பைடர் கேர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த இடம் அதை விட பயங்கரமா இருக்கு. இவரும் பெட்ஷீட் போத்திருக்காரு பாரு. இந்த வேலை எவ்வளவு ஆபத்தானதுன்னு பீட்டருக்கு தெரியும். கிங் பின்ன நிறுத்தக்கூடிய ஒரே ஆளு ஸ்பைடர் மேன் தான் அவன் புரிஞ்சுகிட்டான். கிங் பின்னுக்கு நம்ம வருவோம்னு தெரியும். அவன் நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வர போறான். எத்தனை பேர் வந்தா என்ன? இது உங்களுக்கு தேவைப்படும். நீங்க மட்டும்தான் இங்க வந்த ஸ்பைடர்ஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன கண்ணுங்களா? அவர் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்காரு. நம்ம பேஸ்மெண்ட்ல தானே இருக்கோம். இங்க காத்து எப்படி வருது? நான் எங்க போனாலும் காத்து என் கூடவே வரும். அந்த காத்துல மண் வாசனை இருக்கும். Hi guys. Hello. How do you do? Nice to meet you. நிறைய பேர் சேர்ந்துட்டோம். இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் நிறைய பிரச்சனை வரலாம். நான் இப்பதான் கையை கழுவிட்டு வந்தேன், அதனாலதான் தண்ணி கொட்டுது. வேற எதுவும் பிரச்சனை இல்ல. எனக்கு எக்ரீம் குடிக்க பிடிக்கும். நாசிஸ் கூட சண்டை போட பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சில நேரத்துல தீக்குச்சிய விரல் நுனி வரைக்கும் எரிய வச்சு சந்தோஷமா வேடிக்கை பார்ப்போம். நான் டெய்லி பீச்ல போட்டுக்கிற பல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒண்ணு சும்மா இல்லைங்க. நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சி இன்ட்ரெஸ்டிங் ஆன கதைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பேன். பார்க்க சின்னதா இருந்தாலும் நான் ஆடுவேன் பாடுவேன். நிறுத்துங்க. சரி, இங்க எப்படி நீங்க வந்தீங்க? அது அது ஒரு பெரிய கதை. அவ்வளவு பெருசு இல்ல. அப்புறம் இப்ப நாங்க வீட்டுக்கு போக வழி தேடிட்டு இருக்கோம். இப்ப வீட்டுக்கு போற ஒரே வழி கொலைடர் கிஸ்மோ தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்மள ஒருத்தர் யாராவது இங்கே இருந்து அந்த கொலைடர்